வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மாணவியை 4 இளைஞர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது பங்கார்பேட் தாலுக் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மாணவி தனது பிறந்தநாள் அன்று தனது பெற்றோர்கள் புது உடை வாங்கி தரவில்லை என்ற கோபத்தில் வீட்டில் இருந்து வெளியில் வந்ததாக கூறப்படுகிறது. பங்கார்பேட் பஸ் நிலையத்தில் அமர்ந்திருந்த மாணவியை 4 இளைஞர்கள் வேலை வாங்கி தருவதாகி கூறி ஆசை வலையில் சிக்க வைத்து பங்கார்பேட் அருகே உள்ள ஒரு பூங்காவில் 8 மணி வரை பேசிவிட்டு 8 மணிக்கு காமசமுத்ரா தனிமடுகு கிராமத்துக்கு செல்லும் பேருந்தில் அழைத்து சென்று இருக்கின்றனர். பின் பேருந்தில் இருந்து இறங்கிய அவர்கள் அருகே உள்ள வனப்பகுதிக்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்துள்ளன. மாணவியின் கூக்குரலை கேட்ட கிராம மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மாணவியை மீட்டு பங்கார்பேட் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். 4 இளைஞர்களை பாஸ்கோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க தனிமடுகு லாஸ் பஸ் ஸ்டாப் ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಏನು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲೇ ಒಂದು ಫಾರೆಸ್ಟ್ ತರ ಒಂದು ಏರಿಯಾ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಶೆಡ್ ಇದೆ. ಶೆಡ್ಡಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಊಟ ಮಾಡಿ ಮಲಗುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಹುಡುಗಿ ಮೇಲೆ 4 ಜನ ಹುಡುಗರು ಏನಿದ್ದಾರೆ ಅವರು ಸೆಕ್ಷುವಲ್ ಅಸಾಲ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅದನ್ನು ಯಾರೋ ನೈಬರ್ ಸರ ನೋಡಿಕೊಂಡು ಪೊಲೀಸ್ಗೆ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಕೊಟ್ಟಮೇಲೆ ಪೊಲೀಸ್ನವರು ಹೋಗಿ ಆ ಹೆಣ್ಮಗನ್ನು ರೆಸ್ಕ್ಯೂ ಮಾಡಿದ್ದಾರೆ. ರೆಸ್ಕ್ಯೂ ಮಾಡಿದ ನಂತರ ಆ 4 ಜನ ಹುಡುಗರನ್ನು ಪೊಲೀಸರ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. ಅವರು ಬಂಗಾರಪೇಟೆ, ಕಾಮಸಮುದ್ರ ಮತ್ತು ಒಂದು ಬೆಂಗಳೂರಿನವರು. 3 ಜನ ಗಾರಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಒಂದು ಡ್ರೈವರ್ ಇದ್ದಾನೆ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಕಾಮಸಮುದ್ರ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಒಂದು 376 ಮತ್ತು ಪೋಕ್ಸೋ ನಡಿಯಲ್ಲಿ ಪ್ರಕರಣ ದಾಖಲಿಸ್ಕೊಂಡು ಏನು ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು, ಸೊ ವಿಧಿವಿಧಾನಗಳನ್ನು ನಮ್ಮ ಅಧಿಕಾರಿಗಳು ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆಲ್ರೆಡಿ ಆ ಅಕ್ಯೂಸ್ಡ್ಗಳು ನಮ್ಮ ಕಸ್ಟಡಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನ ಬಂಧಿಸಿ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಕೂರಿಸ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಶಿ ಇಸ್ ಫೈನ್, ಫಿಟ್ ಆ್ಯಂಡ್ ಫೈನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ವೈದ್ಯ ಅಧಿಕಾರಿಗಳು ಅಬ್ಸರ್ವೇಷನ್.